வணக்கம் வியூவர்ஸ். இது நம்ம அறிந்ததும் அறியாததும். நம்ம 30 வயதிற்கு பிறகு நம் உடலில் நிகழும் மாற்றங்கள் பற்றி வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வயது ஆக ஆக நம்ம மூளை வளர்ச்சி அடையணும் தானே நினைச்சோம். அப்படி இல்லைங்க, நம்மளுக்கு வயது ஏறும்போது மூளையின் சில பகுதிகள் சுருங்குதுங்க. 30 வயதிற்கு பிறகு ஒரு நாளைக்கு சுமார் 50,000 நியூரான்களை நம்ம மூளை இழக்கிறதாம். இதில் பயப்பட ஒன்றும் இல்லைங்க, நம்ம மூளைக்கு இதற்கு தகுந்த மாதிரி அடாப்டாக தெரியும். பெண்களுக்கு சிறு வயதை காட்டிலும் வியர்ப்பதில் மாற்றங்கள் உண்டாகுமாங்க. சில மாற்றங்கள் மெனோபாஸ் டைமுடன் தொடர்புடையது. குறிப்பாக பெண்களின் அண்டராமில் வியர்ப்பது குறையுமாங்க. நமக்கு குழந்தை பருவத்தில் அடிக்கடி சளி பிடிக்கும், அதுவே நாம் வயதாகும் போது தும்மலும் இருமலும் குறையுங்க. நாம் நடுத்தர வயதை எட்டும்போது நம் நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் விரிவாகுமாங்க. சிறு வயதை காட்டிலும் நம்ம சுவை உணர்வு வயதாகும் போது மங்கக்கூடுமாங்க. அதனால் நமக்கு சாப்பாட்டில் ஆர்வம் குறையும். குறிப்பாக 60 வயதுக்கு மேலே சர்க்கரை மற்றும் உப்பு அதிகம் உள்ள உணவை வயதானவர்கள் சாப்பிட்றாங்க. நம்ம வாசனை உணர்வு கூட குறையும்னு சொல்லப்படுதுங்க. நம்ம முதுமையில் அதிகமாக உணரப்படும் ஒன்று தசை இழப்பு, அதாவது வெயிட் லாஸ். இதன் விளைவு நாம் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். 30 வயதிற்கு பிறகு சுமார் 10 ஆண்டுகளுக்கு 3 முதல் 8% வரை தசை இழப்பு உண்டாகிறது. இந்த விகிதம் 60 வயதிற்கு பிறகு குறைகிறது. நம்ம வளர்சிதை மாற்றம் 50 முதல் 60 வயதில் ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும். 80 வயதில் வளர்சிதை மாற்றம் ஸ்டேபிளாகிற ப்ராசஸை முடிச்சு கொள்ளுமாங்க. அதனால் நம் எடையில் பெரிய மாற்றங்கள் இருக்காது. நாம் வயதாகும்போது குறைவான கலோரிகளை தான் எரிப்போம். அதே சமயம் நாம் குறைந்த வயதினர்களை விட கொஞ்சமாக தான் சாப்பிடுவோமாங்க. நாம் நம்மளை லைஃப்பில் செட்டிலாக்க 30 முதல் 50 வரை உழைக்கும் நோக்கம் உண்டாகுமாங்க. நமக்கு ஆளுமையை உறுதிப்படுத்தும் நிகழ்வு 30 முதல் 50 வரை நடக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. நம் நகங்கள் இளமை காலத்தில் வளருவதை விட வயது முதிர்வில் குறைவாகவே வளருமாங்க. இரத்த ஓட்டம் காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்படலான்னு சொல்கிறாங்க. நம் பற்களுக்கும் குறைவான உணர்திறன் கொண்டவையாக மாறிவிடுமாங்க. நம்ம குழந்தை பருவத்தில் கவலைகள் இல்லாமல் வாழ்ந்தோம். வயது ஆக ஆக பொறுப்புகள் காரணத்தால் அதை இழக்க நேரும். பின் வயது முதிர்வில் நம் இன்னும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் உணர்வோன்னு ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுறாங்க. என்ன வியூவர்ஸ், நீங்கள் வயதானவர்களோட மனநிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த வயது மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.